சரி சார் நானே சொல்றேன் ரைட் ஐ வாண்ட் சைலன்ஸ் சரியா ஸோ இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையராக பொறுப்பேற்று இருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை இங்கே எல்லா பணி இதிலையும் பணிபுரிந்திருக்கிறேன் டிசி அண்ணா நகரா டிசி மவுண்டா ஜேசி டிராஃபிக் ஜேசி சவுத்து அடிஷ்னல் கமிஷனர் டிராஃபிக் அடிஷ்னல் நார்த் ஸோ சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த ரவுடிஸ்த்தை கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கனைவன்ஸு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமையாக இருக்கும் இப்போ நீங்கள் கேளுங்க சார் இப்போ போலீஸ் கமிஷனர் போஸ்ட்டு ப்ரொசீஜியர்ஸ் போஸ்ட்டு அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு வரணுன்றது எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட ஒரு ஆசையாக இருக்கும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரொசீஜியர்ஸ் போஸ்ட் சிட்டி இந்த கமிஷனர் சிட்டி போலீஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் நிறைய பதவிகள் இருக்குது இது ஒரு முக்கியமான பதவி அதான் சொல்லிட்டேன் சிட்டியில் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அது ஒரு கூடுதல் பொறுப்பு அவ்வளோதான் அதான் சொல்லணும் இப்போ சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்றது பேசிக்கலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா எப்பயுமே இது காலங்காலமாக குற்றம் நடந்துட்டு தான் இருக்கும் அதை தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாகிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து 2022-23 கொலைகள் கம்மியாக தான் நடந்திருக்கு அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணும் இல்லை அது எனக்கு தெரியல அதை நான் செக் பண்ணணும் எனக்கு இப்போ தான் கமிஷனர் பொறுப்பேற்றிருக்கிறேன் பார்க்கணும் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கலாம் எடுக்காத அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும் எடுப்போம் அதையும் எடுப்போம் முதல் ஆரம்பிக்கும் போதே உங்கள்ட்ட சொன்னேன் நான் என்னது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுலையும் சரி குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு தான் முன்னுரிமை பண்ணுவாங்க தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீஸிங் ப்ரொஃபஷனல் போலீஸிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸுமாங்க அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும் அதை பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணுவாங்க ஆம்ஸ்ட்ராங் வழக்கு பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது இப்போதான் அது இப்போதான் வந்து நான் பொறுப்பு ஏற்றிருக்கிறதுனால இதுக்கு மேலே தான் இதான் சொன்னேங்க அப்போ நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அதுதான் தெரியுது நல்லா மூணு டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன் நாலாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன் சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும் அடுத்து குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும் சரியா இதுதான்
ப்ரியாரிட்டி. போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய. நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்கிறேன், போக்குவரத்து சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, அதையும் சரி செய்வோம். என்கவுண்டர்ன்றதுலாம் அப்படி வருதே கிடையாது. ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரியா? ரைட்டுங்க. அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிற அரசுக்கு கண்டிப்பாக, அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம், ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.